ஜம்மு காஷ்மீரில் கடும் சண்டை பாகிஸ்தான் தீவிரவாதி உட்பட நான்கு தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை பாதுகாப்பு படையினர் அதிரடி இலங்கை சீனாவால் இந்தியாவுக்கு ஆபத்து நெடுமாறன் கருத்து அனைத்து வகையிலும் தோல்வியடைந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கடும் உத்தரவு பீகாரில் ரயில்வே நிலையத்தில் பதினெட்டு கிலோ தங்கம் பறிமுதல் ஒருவர் கைது ட்ரோன்கள் ஆளில்லா விமானங்களால் பெரும் பாதிப்பு ராணுவ துணை தலைமை தளபதி தகவல் தீபாவளி பண்டிகை காலத்தில் மீண்டும் கொரோனா தீவிரமடையும் அபாயம் நிபுணர்கள் எச்சரிக்கை இவை தவிர தமிழகம் உள்ளிட்ட அனைத்து இந்திய செய்திகளுக்காக கையூபன ஜம்மு காஷ்மீரின் குல்காம் புல்வாமா மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த மோதலில் நான்கு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் இதுகுறித்து ஜம்மு காஷ்மீர் போலீசார் கூறியதாவது தெற்கு காஷ்மீரில் உள்ள குல்காம் மாவட்டத்தில் உள்ள சிங்கம் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து நேற்று முன்தினம் இரவு முதல் அப்பகுதியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தோம் போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் சுற்றி வளைத்ததை தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தினர் இரவு முழுவதும் தீவிரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் இரு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இருவரில் ஒருவர் யங்கல்போரா திவ்சார் குல்காம் பகுதியைச் சேர்ந்த தாரிக் அகமது மீர் என்பதும் மற்றொருவர் பாகிஸ்தானைச் சேர்ந்த சமீபாய் என்ற உஸ்மான் என்பதும் தெரியவந்தது இதில் உஸ்மான் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஏ பிரிவு தீவிரவாதி என்பது குறிப்பிடத்தக்கது கொல்லப்பட்ட இருவருமே ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இருவருமே தாக்குதல் நடத்த அனுப்பப்பட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீரின் புரா மிர்பஜாரில் உள்ள போலீஸ் அதிகாரி குர்ஷித் அகமது மிர்பஜார் பஜார் தலைவர் ஆரிஃப் அகமது ஆகிய இருவரை கொலை செய்த வழக்கில் இரு தீவிரவாதிகளும் தேடப்பட்டு வந்தனர் இந்த தாக்குதல் பல்வேறு தாக்குதல்களிலும் ஈடுபட்டுள்ளனர் இவர்களிடம் இருந்து எம் போரக கை துப்பாக்கி ரைபிள் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளன இது தவிர புல்மாவா மாவட்டத்தில் உள்ள தாதுரா பகுதியிலும் இரு தீவிரவாதிகள் போலீசாருடன் நடந்த சண்டையில் கொல்லப்பட்டுள்ளனர் இருவரிடம் இருந்து ஏக ரக கைப்பற்றப்பட்டன இவ்வாறு போலீசார் தெரிவித்துள்ளனர் தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் பழனிடுமாறன் அறிக்கையொன்றனை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் இந்தியாவால் திணிக்கப்பட்ட உடன்பாட்டையும் பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தையும் ஒருபோதும் நிறைவேற்ற மாட்டோம் இது எங்கள் உள்நாட்டு விவகாரம் எங்களது உள்நாட்டு பிரச்சனைகளில் தலையிட இந்தியாவுக்கு தார்மீக உரிமை கிடையாது என இலங்கை அமைச்சர் வீரசகர கூறியிருக்கிறார் இலங்கை போரில் இந்தியாவின் உதவிக்கு பகிரங்கமாக நன்றி கூறிய ராஜபக்சே இப்போது இந்தியாவுக்கு எதிராக தனது அமைச்சரை விட்டு பேச வைக்கிறார் இந்நிலையில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் குழுவின் துறைக்கான பொறுப்பாளராக உள்ள ஜாங் இலங்கைக்கு வந்து பதினாறாயிரத்து கோடி டாலர் உதவி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தில் இலங்கைக்கு ஆதரவாக நிலைப்பாடு என்பது உட்பட பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார் இதுதான் அமைச்சரின் பேச்சுக்கு பின்னணியாகும் எனவே இலங்கைக்கு ராணுவ உதவி பொருளாதார உதவியை அளித்து வரும் இந்தியா தனது கொள்கையை கைவிட வேண்டும் இல்லையில் சீனாவுடன் இணைந்து இந்தியாவுக்கு அபாயத்தை ஏற்படுத்த இலங்கை ஒருபோதும் தவறாது இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா பரவலை தடுப்பதிலும் மக்கள் வாழ்வாதாரத்தை காப்பதிலும் முதலமைச்சர் பழனிசாமி முற்றிலும் தோல்வியடைந்து விட்டார் என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக தலைவர் மு ஸ்டாலின் முகநூல் பதிவில் குறிப்பிட்டிருப்பதாவது கொரோனா மரணங்கள் பத்தாயிரத்தை தாண்டிவிட்டது கொரோனா நோயால் இருபத்தி நான்காயிரம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாட்டிலேயே கொரோனா பாதிப்பில் இரண்டாவது இடத்தில் தமிழகம் உள்ளது மாநிலத்தின் கடன் ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து ஆறு லட்சம் கோடியை தாண்டிவிட்டது மக்கள் கொரோனாவின் கொடூரமான பிடியில் சிக்கி தொழில் முதலீடுகள் இன்றையும் வருமானத்தை இழந்தும் வேலைவாய்ப்புகள் இல்லாமலும் தடுமாறி தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி அனைத்து வகையிலும் தோல்வியடைந்த முதலமைச்சர் திரு பழனிசாமி நாட்டின் முக்கிய முதலீட்டு மையமாக தமிழகம் மாறியிருப்பதாக மக்கள் காதில் பூ சுற்றுகிறார் அதிமுக ஆட்சியில் பெறப்பட்ட முதலீடுகள் இளைஞர்களுக்கு உருவாக்கப்பட்டுள்ள வேலைவாய்ப்புகள் மற்றும் ஊழலின் சுரங்கமாக இருக்கும் கொரோனா கொள்முதல்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட அவர் தயாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் ஐ எஸ் இயக்கத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த நிலையில் கைதானவரின் அறையில் என் ஐ ஏ அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பது வயதுடைய அகமது அப்துல் காதர் சென்னையில் தனியார் வங்கியில் ஆலோசகராக பணிபுரிந்து வருகிறார் மற்றும் ஒருவர் பெங்களூருவை சேர்ந்தவர் இவரது பெயர் நசீர் இவர் அரசி மண்டி வைத்திருக்கிறார் இவர்கள் இருவரும் ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்துக்கு ஆதரவாக செயல்படுவதை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் சென்னையில் இருந்து பெங்களூரு சென்று தங்கியிருந்த அகமது அப்துல் காதர் மற்றும் நசீரை என்ஐஏ அதிகாரிகள் இரண்டு நாட்களுக்கு முன்பு கைது செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இருவரும் ஷிபெட் டெக்டிர் என்ற அமைப்பின் உறுப்பினர்களாக இருப்பதும் இந்த அமைப்பின் மூலம் ஐஎஸ் தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதையும் என்ஐஏ அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் இருவரும் இஸ்லாமிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்து அமைப்பில் சேர்க்க முயன்றதும் மேலும் சிரியாவுக்கு செல்வதற்கு நிதி திரட்டியும் வந்துள்ளனர் இந்த நிலையில் தான் அகமது அப்துல் காதர் நசீர் ஆகிய இருவரையும் என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் அவர்களிடம் இருந்து செல்போன் லேப்டாப் பென்ட்ரை உட்பட ஏராளமான மின்னணு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அவற்றை ஆய்வு செய்ததில் தமிழகத்தைச் சேர்ந்த பலருடன் இருவரும் தொடர்பில் இருப்பது தெரிய வந்துள்ளது மேலும் அகமது அப்துல் காதர் சென்னையில் தங்கியிருந்த அறையில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர் அவருடன் தொடர்பில் இருந்த நபர்களிடம் விசாரணை தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இதுகுறித்து கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகள் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இதன்படி பெண்களின் பாதுகாப்பு தொடர்பாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது குறித்த அறிவிப்பில் பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்தால் போலீசார் கண்டிப்பாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் போலீசார் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய தாமதித்தாலோ அல்லது மறுத்தாலோ கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகளை போலீசார் இரு மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்பதுடன் வழக்குகளின் நிலைவரம் விசாரணை விவரங்களை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஐடி எஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் இவ்வாறு பதிவேற்றப்பட்ட விசாரணை நிலைவரங்கள் கண்காணிக்கப்படும் பாலியல் குற்றங்களில் பாதிக்கப்பட்ட பெண்கள் பெண் குழந்தைகள் சிஆர்பிசி பிரிவு நூற்று அறுபத்தி கீழ் குற்றம் நடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் பதிவு பெற்ற அரச மருத்துவரிடம் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்காமல் குறிப்பாக பாலியல் குற்றத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைப்பதில் தாமதம் ஏற்படுத்தும் போலீசார் மற்றும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது கேரளாவில் தூதரகத்துக்கு வந்த பார்சலில் முப்பது கிலோ தங்கம் சட்டவிரோத வகையில் அனுப்பி வைக்கப்பட்ட விவகாரத்தினை தொடர்ந்து தங்க கடத்தல் விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இதுபற்றி தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் மற்றும் அமலாக்கத்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வழக்கில் இருபதுக்கு மேற்பட்டோர் இதுவரையிலும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பீகாரின் பாட்னா ரயில்வே நிலையத்தில் சந்தேகத்துக்குரிய வகையில் திருந்த நபர் ஒருவரை அரசு ரயில்வே போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இதில் அந்நபரிடம் இருந்து பதினெட்டு ஒன்பது கிலோ எடை தங்கம் கொண்ட மற்றும் ரூபாய் இரண்டு புள்ளி முப்பது லட்சம் பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன அவரிடம் விசாரணை செய்ததில் அதற்குரிய ஆவணங்கள் இல்லை என கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் பற்றி வருமான வரித்துறை அதிகாரிகளும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை ராஜாஜி மருத்துவமனையின் வாசலில் பிறந்து சில மணி நேரமையான ஆன குழந்தையை வீசிச் சென்ற தாய் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரை ராஜாஜி மருத்துவமனையின் அருகே நேற்று அதிகாலையில் நீண்ட நேரமாக குழந்தையின் அழுகுரல் கேட்டுள்ளது அதனை கேட்ட ஆட்டோ ஓட்டுநர் மோகன் என்பவர் அருகே சென்று பார்த்தபோது துணியால் சுற்றப்பட்ட நிலையில் பெண் குழந்தை ஒன்று இருப்பது தெரியவந்தது பின்னர் அக்குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள குழந்தை சிறப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் இரண்டு பெண்கள் குழந்தையை போட்டுவிட்டு சென்றது இதனையடுத்து அப்பெண்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் ஆளில்லா கண்காணிப்பு விமானங்கள் தொலைவிலிருந்து இயக்கப்படும் ட்ரோன்களால் பாதுகாப்பு படையினருக்கு பெரும் பாதிப்புகள் நிகழ்வதாக இந்திய ராணுவத்தின் துணை தலைமை தளபதி லெப்டினன் ஜெனரல் எஸ் கே சாய்னி தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு படையினரை காப்பது குறித்து இணையதள கருத்தரங்கில் பங்கேற்ற அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் அங்கு மேலும் உரையாற்றுகையில் செலவு குறைந்ததாக இருந்தபோதும் ட்ரோன்களும் ஆளில்லா கண்காணிப்பு விமானங்களும் பாதுகாப்பு படையினருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன இதற்கு இஸ்வாம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கொண்டு தீர்வு காண முடியும் மைனஸ் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கொண்ட பனிச்சிகரங்களில் பணிபுரியும் ராணுவத்தினருக்கு தேவையான வெப்ப ஆடைகள் காலணிகள் போன்றவற்றை நாம் தற்போது இறக்குமதி செய்து வருகிறோம் தற்சார்பு பாரதம் திட்டத்தில் இவற்றை நாமே உற்பத்தி செய்ய கூட்டு முயற்சி தேவைப்படுகிறது இரவில் கண்காணிக்கும் கண்ணாடிகள் தலை கவசங்கள் துப்பாக்கி குண்டு துளைக்காத கவச ஆடைகள் எளிதில் சுமந்து செல்லும் ஆயுதங்களுக்கான தேவையும் அதிகமாக உள்ளது வீரர்களுக்கு பெருத்த சேதத்தை விளைவிக்கும் கண்ணிவடிகளை கண்டறிவதிலும் செயலக்க செய்வதிலும் ரோபோட்டிக்ஸ் துறை செயற்கை நுணர்வு துறையினரின் ஆய்வுகள் உதவும் படை தளங்களை காப்பது முக்கியமானதாகும் நமது கண்டுபிடிப்புகளும் ஒருங்கிணைப்பும் போதுமானதாக இல்லை மின்னணு கண்காணிப்பு வாயிலாக ஆட்களை குறைப்பதன் மூலம் ஊடுருவல்களை தடுப்பதை மேம்படுத்த இயலும் பலவிதமான தட்பவெப்பநிலைகள் பல்வேறு வகையான நிலப்பரப்புகளில் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த போராடி வரும் ராணுவத்தினருக்கு உதவும் கடமை விஞ்ஞானிகளுக்கும் தொழில் துறையினருக்கும் உள்ளது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐபிஎல் சூதாட்டத்தில் ஈடுபட்ட எட்டு பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்து மொபைல் போன்கள் மற்றும் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர் பதிமூன்றாவது ஐ பி எல் கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாய் அபுதாபி சார்ஜா ஆகிய நகரங்களில் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் நேற்று நடந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகளுக்கு இடையிலான லீக் போட்டி மீது மத்திய பிரதேசத்தின் இந்தூர் நகரில் உள்ள விஜய் வர்க்கியா நகர் என்ற பகுதியில் சூதாட்டம் நடந்துள்ளது இதுபற்றி தகவல் அறிந்த இந்தூர் நகர பத்கங்கா காவல் நிலைய போலீசார் சம்பவ பகுதிக்கு சென்று சோதனை கிட்டனர் இதில் ஐ பி எல் போட்டிகளின் மீது சூதாட்டம் நடைபெற்றது தெரியவந்தது இதனையடுத்து சூரஜ் ராகுல் நிலேஷ் யோகேஷ் விஷால் ராகுல் சந்தீப் மற்றும் சுபம் ஆகிய எட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து எட்டு மொபைல் போன்கள் தொலைக்காட்சி பெட்டி எட்டாயிரம் பணம் மற்றும் கணக்கில் இருந்த ரூபாய் மூன்று லட்சம் பணம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர் இதுபற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தீபாவளி பண்டிகை காலத்தில் இந்தியாவில் மீண்டும் கொரோனா பரவல் தீவிரமடையும் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கொரோனாவின் இரண்டாவது அலகை எதிர்பார்க்காது விட்டாலும் முதல் அலகே தீபாவளி வரை மக்களை துரத்தும் எனவும் பொது முடக்கத்தை தொடர்ந்து நீடிப்பதும் சாத்தியமல்ல என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதுகுறித்து கொரோனா வைரசுக்கான மாநில தொழில்நுட்ப குழுவில் அங்கம் வகிக்கும் வைத்தியர் சுபாஷ் சாலுகே கூறுகையில் நான் உட்பட பல சுகாதார அதிகாரிகளும் தீபாவளி பண்டிகை முடியும் வரை கொரோனா வைரஸ் பாதிப்பில் எந்த முன்னேற்றமும் அடைந்துவிட்டதாக நம்பவில்லை ஏனெனில் அந்த சமயத்தில் மக்கள் அதிக அளவில் வெளியே நடமாடுவார்கள் இதனால் கொரோனா பரவும் வாய்ப்பு அதிகரிக்கும் எனவே கடந்த சில நாட்களாக நோய் பாதிப்பு எண்ணிக்கை குறைந்து வருவதால் கொரோனாவின் உச்சக்கட்ட நிலை முடிந்துவிட்டதாக எண்ணிவிடக்கூடாது கொரோனாவின் இரண்டாவது அலையை தற்போது மறந்துவிடுங்கள் முதல் அலையே தீபாவளி வரை நம்மை துரத்தும் இதேவேளை மக்களிடம் வீட்டிலேயே இருக்கும்படி இனிமேல் நாங்கள் கேட்க முடியாது பல வேலைகள் ஆபத்தில் உள்ளன பொருளாதாரமும் நகர வேண்டும் இந்நிலையில் நாம் பரிசோதனையை அதிகரிப்பதன் மூலம் தொற்று பலவரை சரிபார்க்க முடியும் இதிலும் சில தொழில்நுட்ப சவால்கள் உள்ளன எனினும் கடந்த செப்டம்பரில் தமிழகத்தில் நாம் தினமும் எண்பதாயிரம் முதல் தொண்ணூறாயிரம் சோதனைகளை மேற்கொண்டோம் ஆனால் பாதித்தவர்களின் எண்ணிக்கை குறைந்ததால் சோதனை எண்ணிக்கை எழுபதாயிரமாக குறைந்துள்ளது எனவும் அவர் அவர் குறிப்பிட்டார் இத்துடன் டிவி என தமிழகம் உள்ளிட்ட அனைத்து இந்திய செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன உலகின் எப்பாகத்திலும் என்ன விடயங்கள் இடம்பெற்றாலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி பல வீடியோக்களை பார்க்க நம்ம சமூகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க